नित्यानन्देश्वर परम शिव समारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्ति मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम्। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நித்யானந்த தொலைக்காட்சி மூலமாகவும் முகநூல் நேரடி ஒளிபரப்பின் மூலமாகவும் என்லைட்டன் செயலி கைலாச தொலைக்காட்சி ஹிந்துயிசம் நவ் தொலைக்காட்சி கட்செவி இவைகள் மூலமாகவும் இருமுனை காணொலி காட்சி வழியாகவும் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் சீடர்கள் பக்தர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று ஒரு ஆழமான உயிரையே உயிர்ப்பிக்கும் சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கேளுங்கள். சான்றோன் செய்யும் அறிவியல் தயார் பராசக்தி அன்னை பராசக்தி காமாட்சியாய் காஞ்சி ஏகிய போது கொண்டு வந்த அறிவியல் சான்றோன் செய்யும் அறிவியல் ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொன்னா போதும். ஒரு முறை அருணகிரி யோகீஸ்வரர்கிட்ட போய் என்னுடைய இரண்டு குருமார்கள் குப்பம்மாள் விபுதானந்தபுரி ரகுபதி யோகி யோகானந்தபுரி விபுதானந்தபுரி யோகானந்தபுரி இரண்டு பேரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இவங்க ரெண்டு பேரும் நான் தினந்தோறும் மலைவலம் வந்தாக வேண்டும்ங்கிறதுல ரொம்ப சீரியஸா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கட்டாயப்படுத்தியாவது தினந்தோறும் நான் அண்ணாமலை வலம் வருவதை செய்தே தீருவார்கள். ஒரு நாள் ரொம்ப நேரம் அருணகிரி யோகீஸ்வரரோட இருந்துட்டு வீட்டுக்கு போனேன். மறுநாள் விடிய காலம் கோயில் திறக்கும் பொழுது வந்துடணுமேங்கிறதுக்காக மலை சுற்ற போகவில்லை. யூஸ்வலா நைட்ல தான் மலை சுத்த போவேன். ஏன்னா பகல் முழுக்க அருணகிரி யோகீஸ்வரரோட இருந்து கொண்டிருந்ததுனால அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில். மற்ற காலகட்டத்திலும் கூட பொதுவாக இரவில் தான் மலை சுற்ற செல்வது வழக்கம். ஏன்னா பகலில் இந்த குருமார்கள் எல்லாரோடையும் இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, இது மாதிரி வாழ்க்கை இருப்பதனால இரவிலேயே தான் மலை சுற்றச் செல்வது வழக்கம். ஒரு நாள் அந்த மாதிரி அருணகிரி யோகீஸ்வரரோடு இருந்ததுனால் ரொம்ப லேட் நைட் வரைக்கும் அவரோடு இருந்ததுனால காலையில் சீக்கிரம் வரவேண்டி இருக்குன்றதுனால மலை சுத்த போகலை. அதை தெரிந்து கொண்டு அன்று ரகுபதி யோகியும் யோகானந்தபுரி விபுதானந்த இருவரும் என்னை கடிந்து கொண்டார்கள். போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினார். அதனால மறுநாள் வந்து அருணகிரி யோகீஸ்வர்ட்ட அவங்க ரெண்டு பேரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அருணகிரி யோகீஸ்வர் கையை மட்டும்தான் தூக்கினார். அவர் தூக்கி எனக்கு காட்டிய காட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த காட்சியின் போது எனக்கு புரிந்த சத்தியங்கள் வார்த்தையால பெருமான் பதில் சொல்லல, ஃபிளாஷ் மாதிரி இந்த சத்தியத்தை எனக்குள் மலர்த்தினார். சொல்றேன், ஆழ்ந்து கேளுங்க. இது சொன்ன சத்தியம் அல்ல, காட்டிய சத்தியம். அதாவது வார்த்தையால் சொல்லாமல் காட்சியால் காட்டினார் இந்த சத்தியத்தை. கேளுங்கள். உலகமே நமக்கு சுகம் தருவதற்காக படைக்கப்பட்டது என்று நினைப்பவன் சுயநலவாதி. உலகமே நமக்கு நலன் தருவதற்காக படைக்கப்பட்டது என்று நினைப்பவன் நல்ல வாழ்க்கை அடைவான். நல்ல புரிஞ்சுக்கும். உலகம் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா நபர்களும் உறவுகளும் பொருட்களும்
நமக்கு சுகம் தருவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைப்பவன் சுயநலவாதி, ராட்சசன். ஒரு ஆட்டை பார்த்தா கூட நாக்கில் எச்சி ஊறும். எல்லாமே தன் சுகத்திற்காக படைக்கப்பட்டதாக நினைப்பவன், நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் கூட தனக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடேயே வாழ்பவன், அப்படி கொடுக்கலன்னா அவர்களை எதிரிகளாக பார்ப்பவன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஒரு சத்தியம் உங்களை சான்றோனாக்கும். வாழ்க்கையே இனிமையாயிடணும்னா இந்த ஒரே ஒரு சத்தியத்தை உள்வாங்குங்கள். நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரும், எல்லா சூழலும், எல்லா பொருளும், எல்லா நபரும், உலகம், வாழ்க்கை நமக்கு சுகம் தருவதற்காகத்தான் என்று நினைத்தால், நேரடியாவோ மறைமுகமாவோ இப்படி நினைச்சோன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். ஏன்னா சுயநலவாதியா இருப்போம். வாழ்க்கையே, நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள், பொருட்கள் எல்லாமே நமக்கு நலம் தருவதற்காக படைக்கப்பட்டது நினைச்சோன்னா, அது எல்லாவற்றிலிருந்தும் தொடர்ந்து நம் வாழ்க்கையை நலமாக்கிக் கொள்ளுகிற பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்வோம். ஒரு நபரும் எப்படி நமக்கு பொறுப்பை கற்றுத்தருகிறார், வெளியில எந்த சூழ்நிலைனாலும் நாம் உள் திரும்பி பார்த்து அந்த பொறுப்பை நாம் ஏற்று நமக்குள்ள கம்ப்ளீஷன் எடுத்துட்டு வரத்து வேங்கிடுவோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் வாழ்க்கையினுடைய சாரம். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய சாரம். வாழ்க்கையே நமக்கு சுகம் தருவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்பவன் எப்போதும் நரகத்திலேயே இருப்பான். அவன் வாழ்க்கை ராட்சசனை போல இருக்கும், தீய சக்தியாக இருப்பான். வாழ்க்கையே நமக்கு நலம் தருவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்பவன் தெய்வத்தைப் போல் வாழ்வான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திரும்பவும் சொல்றேன், வாழ்க்கையே நமக்கு சுகம் தருவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்பவன் சுயநலவாதியாக, ராட்சசனாக, தீய சக்தியாக இருப்பான். வாழ்க்கையே நமக்கு நலம் தருவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்பவன் தெய்வமாக, ஞானியாக, முழுமையடைந்த ஒரு நபராக வாழ்ந்து மலர்வான். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள், பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சுகம் தருவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அடிப்படையாக நீங்கள் நம்பினீர்களானால், சோறு கூட கண்டபடி தின்னுட்டு செத்து போயிருவீங்க. பாலாக இருந்தாலும் கண்டபடி குடிச்சா செத்து போயிருவீங்க. விஷமாக இருந்தாலும் தேவைப்படும் பொழுது தேவைப்படுகிற அளவுக்கு மட்டும் எடுத்தா மருந்தா மாதிரி நலமடைஞ்சிருவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இருந்துகிறோம். கையில் இருக்கிற ருத்ராட்ச மாலை கழண்டு கழண்டு விழுவது சத்சங்கத்திற்கு தடங்கலாக இருந்தாலும் நான் ஆரோக்கியம் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல சிம்பல். அதனால நான் அதை பற்றி, ருத்ராட்சம் கழண்டு விழுவதை பற்றி நான் வருந்தவில்லை. வெயிட் குறைஞ்சி உடம்பு நல்லா இருக்கு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், பொருட்களாகட்டும் நபர்களாகட்டும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளாகட்டும் உங்களுக்கு சுகம் தருவதற்காக படைக்கப்படவில்லை, நலம் தருவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. பரம்பொருள், பரமசிவ பரம்பொருளே உங்களை சுற்றி நாலாபுறத்திலும் வாழ்க்கையாக உங்களை சுற்றுகின்றான். அவன் சுகம் தர வேண்டும் என்று, எப்போதும் சுகம் தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் வாழ்க்கை துக்கமாகவே அழியும். நலம் தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஞானமாக மலரும்.
ஒவ்வொரு நபரிடமிருந்தும் ஒவ்வொரு சூழலிடமிருந்தும் ஒவ்வொரு பொருளிடமிருந்தும் வாழ்க்கையில் எதிர்படுகின்ற எல்லாமே உங்களை மேம்படுத்த நேர்மையிலும் உண்மையிலும் பொறுப்பிலும் உயிர்ப்பிலும் மேம்படுத்த நலம்படுத்த என்ற தெளிவுக்கு வந்தீர்களானால் வாழ்க்கை நலமும் படும் சுகமும் படும். ஆனால் வாழ்க்கையில் இருக்கின்ற பொறுப்புகள் மனிதர்கள் நபர்கள் எல்லாமே நம் சுகம்பட என்று நினைத்தீர்களானால் வாழ்க்கை நாசமாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை சுகம்பட என்று நினைப்பவன் பொறுக்கியாக அங்கும் இங்குமாக சுகத்தை தேடிக்கொண்டிருக்கும் குப்பை பொறுக்கியாக இம்மெச்சூர் பொறுக்கியாக வாழ்க்கையை வாழ்ந்து அழிகின்றான். நரகத்தில் பட்டு சுகம் தேடும் மனிதர்கள் பார்த்தீர்களானால் தனக்கு ஒரு சின்ன சுகம் வருதுன்னா ஒருத்தன் அழிஞ்சே போறதை பத்தி கூட கவலைப்பட மாட்டான். இந்த சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறுக்கிகள் படுபாவிகளா? உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க? பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. சோறு போட்டு பணம் பண்ணலாம், மருந்து வித்து பணம் பண்ணலாம், கல்வியை விற்று கூட பரவாயில்லை பொறுத்துக்கலாம். உயிர் கொல்லும் சாராயம் விற்றா பணம் செய்வீர்கள்? எங்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சாமி நான் விற்கலன்னா யாராவது செஞ்சு விற்க போறான், அதுக்கு நானே வித்துறலாம் தான். அடப்பாவி, இப்படித்தானடா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு பியர் ப்ரெஷரை கிரியேட் பண்றீங்க. பல பேருடைய அறியாமை சேர்ந்து உருவாக்கப்படுற பியர் ப்ரெஷர் ஸ்பேஸுக்கு நரகம்னு பேரு. பல பேருடைய அறிவு சார்ந்து உருவாக்கப்படுற கலெக்டிவ் ஸ்பேஸுக்கு சொர்க்கம்னு பேரு. பல பேருடைய அறியாமை சார்ந்து கிரியேட் பண்ணப்படுற ஸ்பேஸ் நரகம். பல பேருடைய அறிவு சார்ந்து கிரியேட் பண்ணப்படுற ஸ்பேஸ் சொர்க்கம். இந்த சத்தியத்தை கேளுங்கள். அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு சொல்லிய மிகப்பெரும் சத்தியம், அவர் சொன்னாரு, இந்த குருமார்கள் எல்லாருமே உனக்கு நீயே வச்சுக்கிட்ட அலாரம்பா. எனக்கு பளீர்னு உயிருக்குள் உரைத்தது. ஆமா, இப்ப நான் மலை சுற்றினால் யோகானந்தருக்கோ விபுதானந்தைக்கோ ஏதாவது வருமானமா? கிடையாது. என் மீது இருக்கின்ற ஆழமான கருணை ஒன்றே காரணத்தினால் என் வெறுப்பையும் மீறி என் மீது இனிமையான உயிர்காதல் பொழிந்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் அவர்களை அவர்கள் மீது நிதர்சனமாக காட்டிய வெறுப்பையும் மீறி என் உயிரை காதலித்தார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று மணிக்கணக்காக அமர்ந்து உங்களுக்கு சத்சங்கங்கள் தரிசனங்கள் வகுப்புகள், எனக்கு 20 வயதாகும் பொழுது பொது வாழ்க்கையை முழுமையாக துவங்கினேன். ஆக்சுவலா சொல்லணும்னா ராமகிருஷ்ண மடத்துக்கு போனப்பவே பொது வாழ்க்கையை துவங்கிட்டேன். இத்துணை ஆண்டுகள் தொடர்ந்து மணிக்கணக்காக நாள் கணக்காக வாரக்கணக்காக மாதக்கணக்காக அமர்ந்து கட்டாயமா எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அதிக மணி நேரம் பேசி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வச்சிருக்கிற ஒரே ஆன்மீக குரு நான் தான். கட்டாயமா அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் சத்சங்கங்கள் தரிசனங்கள் கொடுத்து கொண்டே இருப்பதற்காக
உடல் ஒத்துழைக்கின்ற காரணம் யோகானந்தபுரியனுடைய உடம்பை தயார் செய்தது. கடும் உழைப்பை அப்பவே கத்து கொடுத்துட்டாரு. நரம்பு மண்டலங்களும் உடலின் மனதின் சக்தி மண்டலங்களை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக அமைத்து கடும் உழைப்புக்கு தயாராக தயாராக்கி வைத்து என்னுடைய குருமார்கள் எனக்கு செய்த பெரும்பணி, அவர்களுடைய உழைப்பு, குருமார்களுடைய கடும் உழைப்பு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நிஜமான குரு யார்னா, உங்கள் வெறுப்பையும் மீறி உங்கள் உயிரை காதலிப்பவர். நீங்கள் அவரை வெறுத்தாலும் உங்களை, உங்கள் உயிரை காதலிப்பவர். நேர்மையான உயிர்காதல் உடையவர். உங்ககிட்ட இருந்து அவருக்கு எதுவுமே தேவையில்லை. உங்க உடம்பையோ மனசையோ அவர் காதலிக்கல, உங்க சொத்தை காதலிக்கல, உங்கள் உயிர் மீது காதல் கொண்டவர். நேர்மையான உயிர்காதல் உடையவர் என்னுடைய குருமார்கள். அவர்கள் எனக்காக செய்த தியாகம் யோகானந்தபுரி, விபுதானந்தபுரி, இவர்களுடைய மிகப்பெரிய தியாகம் என்னன்னா, சில நேரத்தில் நான் விரும்பினாலும் சில நேரத்தில் நான் விரும்பாவிட்டாலும் கட்டாயப்படுத்தி எனக்கு செய்ய வேண்டிய நல்லதை எனக்கு செய்து விட்டார்கள். அதுதான் இவர்கள் மீது நான் கொண்டிருக்கும் மாளாத நன்றிக்கு காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா, ஒரு சீடன் வந்து விரும்பும் பொழுது அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துறது ரொம்ப சுலபம். அவன் விரும்பாத பொழுதும் கட்டாயப்படுத்தி தன்னை வெறுக்கின்றான் என்று தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல், நான் பார்த்திருக்கேன் சில நேரத்தில் ரகுபதி யோகி விபுதானந்தபுரியிட்ட புலம்புவார், குப்பம்மாள் என்னுடைய பாட்டியோட ஃப்ரெண்டு, அதனால ரகுபதி யோகியை விட குப்பம்மாள் எனக்கு ஒரு துளி கொஞ்சம் அதிகம் நம்பிக்கைக்குரியவர்கள். அதனால ரகுபதி யோகி சொன்னா செய்யாத சில விஷயத்தை குப்பம்மா சொன்னா செஞ்சிருவேன். ரகுபதி யோகி குப்பம்மாட்ட புலம்புறாரு, சொன்னா செய்யறானா இவனை என்ன பண்றது. இப்ப குப்பம்மா சொல்லுவாங்க, அடிச்சு செய்ய வச்சிருங்க, இப்ப புலம்புறத பத்தி கவலைப்பட வேண்டாம், இப்ப அவனுக்கு புரியுதோ இல்லையோ கவலைப்பட வேண்டாம், அடிச்சு செய்ய வச்சிருங்க, அப்புறமா புரியும் போது புரிஞ்சுக்கட்டும். ஒரு குருவின் மிகப்பெரும் தியாகம், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குருவின், நல்ல குருவின் மிகப்பெரும் தியாகம், சீடன் தன்னை வெறுப்பதையும் மீறி அவன் உயிர் மீது கொண்ட நேர்மையான காதலால், பெரும் கருணையினால் தொடர்ந்து சீடனுக்காக உழைப்பது, அதுதான் ஒரு குருவின் நிஜமான தியாகம். என்னுடைய குருமார்கள் நிஜமான தியாகிகளாக இருந்தார்கள். கட்டாயப்படுத்தியாவது என்ன மலசுத்த வச்சிருவாங்க, என்ன ட்ரைனிங் பண்ணணுமோ அத்தனை ட்ரைனிங்கும் பண்ணிடுவாங்க. கட்டாயப்படுத்தியாவது ஒரு தரம் ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி சொசைட்டியில் இருக்கவங்களாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ஏதோ ஒரு ஐடியா, ஒரு பேச்சுவாக்கில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன் குப்பம்மாள்கிட்ட, விபுதானந்தபுரிய
உடனே மறுநாளே எனக்கு பட்டய நாமம் போட்டு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை கரெக்டாக அந்த நேரத்தில் வந்தது. மறுநாளே எனக்கு பட்டய நாமம் போட்டு நாராயண கோபாலா கோவிந்தா சொல்லி விடு விடா பிச்சு எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. திருவண்ணாமலையிலே ஒரு பழக்கம் உண்டு, குழந்தைகள் எல்லாம் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலே திருமண் நாமம் போட்டுக்கொண்டு கையில் ஒரு பித்தளை சொம்போ இல்லை செப்பு சொம்போ, அந்த சொம்புக்கும் நாமம் போட்டு அது மேலே ஒரு மஞ்சள் துணி கட்டி அந்த சொம்பை எடுத்துட்டு வீடு வீடாக போய் நாராயண கோபால கோவிந்தான்னு சத்தம் போட்டு நாராயணனுக்காக பிச்சை ஏந்தி அதை சமைச்சு நாலு பேருக்கு அதை சமைச்சு பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, திருவண்ணாமலையில் பூதநாராயண பெருமாள்னு ஒரு கோவில் இருக்கு பெரிய தெருவில், அந்த நாராயணனுக்கு கொண்டு போய் படைச்சி அதை எல்லாருக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணிட்டு பணம் காசு ஏதாவது அதில் வந்ததுன்னா அதை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வீட்டில் பெருமாள் படத்து மேலே மாட்டி வச்சு திருப்பதிக்கு போகும்போது அதை உண்டியில் போட்டு வரணும். இது ஒரு சம்பிரதாயம், யார் யாருக்கெல்லாம் திருப்பதி பெருமாள் அவர்களுடைய குலதெய்வமாக இருக்கிறாரோ அவர்களெல்லாம் செய்வார்கள். பெரும்பாலான சைவ வேளாளர்கள், திருவண்ணாமலை சைவ வேளாளர்கள் நேரடியாக திருப்பதி பெருமாள் குலதெய்வமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த திருப்பதிக்கு செல்லுகிற இந்த சடங்கை செய்வார்கள். நான் பிறந்து வளர்ந்த வீட்லேயும் திருப்பதிக்கு போகிற அந்த பழக்கம் உண்டு, திருப்பதி பெருமாள் மீது பெரிய பக்தி உண்டு, வீட்லேயும் திருப்பதி பெருமாளுடைய படம் இருக்கும். உடனே மறுநாளே என்னம்மா எனக்கு நாமம் போட்டு கையில் நாமத்தோட சொம்ப கையில் கொடுத்து நாராயண கோபால கோவிந்தா பிக்ஷ பண்ணிட்டு வான்னு அனுப்பிட்டாங்க. எனக்கு பெரிய திமிரே என்னன்னா எங்க தாத்தாவை சார்ந்த, அதாவது ராஜமுதலியார் பேரன், அதுதான் பெரிய திமிரு. அவர் வந்து அவருடைய பெருமை என்னன்னா பணம் இருந்தது மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமாக நல்லாவே பணம் வச்சிருந்தார், அது மட்டும் இல்ல ஒரு நல்ல மனிதர், சமூகத்திலே ஒரு நல்ல மனிதர் என்கின்ற லட்சணத்திற்கு அச்சு மாறாமல் வாழ்ந்தவர். அது போக அவர் நல்ல மனிதர் என்பதை நானே ஆழமாக நம்பினேன். எனக்கே அவர் மேல ஒரு பெரிய மிகப்பெரிய அன்பும் நேர்மையான அன்பு, அதாவது இப்ப வளர்ந்த பிறகு சமூகம் உலகமெல்லாம் தெரிந்த பிறகு இந்த கண்ணோட்டத்தோடு அவரை பார்த்தால் கூட அவருடைய மாண்பு குறையாத மாட்சிமை உடையவர். அதாவது சின்ன வயசுல தாத்தா மேல எல்லாருக்குமே அன்பு மரியாதை இருக்கும், அது வேற விஷயம். நான் ஒரு வளர்ந்து இப்போ ஒரு அவதார புருஷனாக உலகத்திலே லட்சக்கணக்கான மக்களை பார்க்கின்றேன், பல்வேறு விதமான சூழலில் பிறந்து வளர்ந்து பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்த நபர்களையெல்லாம் பார்க்கிறேன். இதையெல்லாம் பார்த்த இந்த அறிவோடு நான் அவரை நோக்கினால் கூட தன் மாண்பு குறையாத மாட்சிமை உடைய மனிதர். அவர் பிறந்து வளர்ந்த சூழலில் அந்த சூழலுக்கு அவர் வாழ்க்கை அவரை சுற்றி அவருக்கு அமைத்து கொடுத்த சூழ்நிலைகளுக்கு மிகச்சிறந்த நேர்மை மாறாத அதைவிட பெஸ்டா யாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாதுன்ற ஒரு மாண்புடைய மனிதர் என்றென்றும் அவருக்கு நான் எத்தனையோ விதத்தில் கடன்பட்டிருக்கிறேன். அவருடைய மாண்புக்கு அவருடைய மாட்சிமைக்கு மாண்புடைய மனிதர் நான் எத்தனையோ நாள் அவருடைய கடையில் உட்கார்ந்திருக்கேன். ஒரு தரம் கூட அந்த கடை படியேறி தானம் வேண்டும்னு வந்த பிச்சைக்காரர்களோ
வழிப்போக்கர்களோ ஏழைகளோ இந்த கோவில் கும்பாபிஷேகங்கள், இறைபணி மன்றம், கிருத்திகை திருவிழா, ஏதாவது ஆன்மீக காரியத்திற்கு இதுக்காக, இல்லை சில நேரத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய மகளுக்கு திருமணம், வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, இறுதிச்சடங்கு, எந்த காரணத்திற்காக அந்த கடை ஏறி அவர்கிட்ட உதவின்னு வந்தவர்கள் ஒருவரை கூட வெறுங்கையோடு அனுப்பி நான் பார்த்ததே இல்லை. யாரையும் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. ஏதாவது தன்னால் முடிந்ததை கொடுத்துத்தான் அனுப்ப வேண்டும்ங்கிற பழக்கம் எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. யார் வந்தாலும் வெள்ளமும் பொரியும் கலந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல ஓரமா வச்சிருப்பார் எப்பவுமே. காரணம் என்னன்னா, இந்த சாப்பாடு நேரம் தவறி யாராவது வந்தா அவங்க சாப்பிடாம போகக்கூடாதுன்னு. சாப்பாடு நேரத்துக்கு வந்தாங்கன்னா கட்டாயம் வீட்டுக்கு அனுப்பிடுவார், ஏ வீட்டில் போய் சாப்பிட்டு போ அப்படின்னு. இந்த சாப்பாடு நேரம் தவறி, வீட்டில் சாப்பாடு இருக்காதுன்ற நேரம், அந்த மாதிரி ஏதாவது நேரத்தில் யாராவது வந்தால் கூட அந்த வெள்ளமும் பொரியுமாவது, அந்த காலத்தில் அந்த நியூஸ் பேப்பரில் தான் அந்த வெள்ளமும் பொரியும் கட்டி கொடுப்பாங்க, அந்த வெள்ளமும் பொரியுமாவது கட்டி அவர்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒன்றும் கதை இல்லை, இதுக்கெல்லாம் சாட்சிகள் இருக்கிறார்கள், அவர் கூட வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மாண்புடைய மனிதர் எந்த திருவிழாவிற்காக யாரு போய் கேட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 25 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், இதெல்லாம் மினிமம் என்ன ஏதோ கொடுத்துத்தான் அனுப்புவார். கொடுக்காமல் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். இது ஒரு ஒரு விதத்தில். இந்த மாதிரி பல விதங்களில் பார்த்திருக்கிறேன். அவர்தான் என்னுடைய பிரைடு. ஆனா அந்த பிரைடு கூட இருக்கக்கூடாதுன்னு தான் குப்பம்மாள் இந்த நாராயண பிச்சை எடுக்க சொல்லி அனுப்புறாங்க. கடைக்காரங்க கரெக்டா அதே மாதிரி கிண்டல் பண்ணுவானுங்க. ஊர்ல இருக்கிற அரிசி மொத்தமும் உங்க தாத்தா விற்கிறாரு, நீ பிச்சை எடுத்த அந்த அரிசியை திருப்பி வாங்கிட்டு போய் கடையில கொடுத்து திரும்ப விற்கிறீங்களாடா, தாத்தாவும் நீ சேர்ந்து பிசினஸ் பண்றீங்களாடான்னு கிண்டல் பண்றார்கள். உங்க தாத்தா அரிசி விற்பாரு, நீ வந்து அதை பிச்சையா வாங்கிட்டு போய் திரும்ப தாத்தா கிட்ட கொடுத்து விற்க போறியா? இல்லைன்னு பாட்டி பிச்சை எடுக்க சொல்லிச்சுன்னு அதுக்காக வந்தேன்னு. திருவண்ணாமலையில் எல்லா நடுத்த, அதாவது ஒரு 20-30 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்களும் அண்ணன், 30-50 வயசுக்கு இருக்கிற எல்லா ஆண்களும் மாமா, நடுத்தர வயது எல்லா பெண்களுமே அக்கா தான், அவ்வளவுதான். இதுதான் உறவு முறை. என்னுடைய குருமார்களுடைய மிகப்பெரிய தியாகம் என்னன்னா, எனக்கு புரியுதோ புரியலையோ, சில நேரத்தில் புரிய வைக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் புரியலைங்கிறதுக்காக என் சோம்பல்தனத்தை, என் இயலாமையை காரணம் காட்டி அவர்கள் என் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளவில்லை. என் மீது கொண்ட நேர்மையான உயிர்காதலால் ஒரு குரு தன் சீடனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கட்டாயப்படுத்தியாவது செய்து முடித்து விட்டார்கள். என்றென்றும் அதற்காக அவர்களுக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசி இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான உடல் நலம் எனக்கு இருப்பதற்கான ஒரே காரணம் அவர்களுடைய தியாகம். அன்று அவர்கள் என் உயிர் மீது கொண்ட காதலால் கட்டாயப்படுத்தியாவது அவர்கள் கொடுக்க வேண்டிய பயிற்சிகளை கொடுக்காமல் என்னை தயார் செய்யாமல் விட்டிருந்திருந்தால்
இன்று இத்தனை மணி நேரம் உங்களுக்காக என்னால் உழைத்திருக்க முடியாது. யாரெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஞானம் உங்களுக்கு பலன் தருகிறது என்றால் அருணகிரி யோகீஸ்வரருக்கு நன்றி கடனோடு இருங்கள். மணிக்கணக்காக தொடர்ந்து அமர்ந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு நான் அளிக்கின்ற என் உழைப்பு உங்களுக்கு பலன் தருகிறது என்று நினைத்தீர்களானால் குப்பம்மாளுக்கும் ரகுபதி யோகிக்கும் நன்றியோடு இருங்கள். அயராத உழைப்பை செய்யக்கூடிய உடம்பை எனக்கு செய்து வைத்தவர்கள் ரகுபதி யோகியும் குப்பம்மாளும். ஆழ்ந்து கேளுங்கள், என் குருமார்களுடைய மிகப்பெரிய தியாகம், அவர்கள் என் மீது காட்டிய மென்மையான அன்பு அல்ல, நேர்மையான அன்பு. அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மென்மையான அன்பை காட்டி ஏமாத்திறது ரொம்ப ஈஸிங்கயா. அப்பா நல்லா இருக்கியா? இந்த மென்மையான அன்பை காட்டி ஏமாற்றி விடுவது. எப்பவுமே உங்க வீட்டுக்கு விடுமுறை காலத்துல மாமாவும் மாமியும் வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப மென்மையா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற ரெண்டு மூணு நாள் உங்களோட சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருந்துட்டா போயிட்டா போதும், நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, நீங்க கேட்கறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பாங்க, உங்க ஹெல்த்தை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை ஜாலியா வச்சிருந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அப்பா அம்மாவுக்கு தான் நேர்மையான அன்பு இருக்கணும். இந்த காலத்துல அப்பா அம்மாங்களே மாமா மாமி மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது இன்னொரு கொடுமை. நேர்மையான அன்பு, நான் தன்னுடைய பொறுப்புக்கு தான் செய்ய வேண்டியதை செய்கின்ற அன்பு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு காட்டிய ஒரு அடிப்படையான சத்தியம், உங்களை சுத்தி இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக நீங்க அன்கான்சியஸா நம்பினீங்கன்னா வாழ்க்கையே நரகமா இருக்கும். டிமாண்ட் பண்ணுவீங்க, யூ வில் டிமாண்ட் ஃப்ரம் லைஃப் லெஃப்ட் ரைட் சென்டர். ஒரு நபர், சூழ்நிலை, பொருள், எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய சுகத்திற்காக அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையே நரகமாயிடும், சுயநலத்தால் அழிந்து போவீர்கள். எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து சுகத்தையே உறிஞ்சும் ராட்சசத்திய சக்திகளாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு ஷிப்ட் உங்க உணர்வுக்குள்ள நடந்துருச்சுன்னா வாழ்க்கையே சொர்க்கமாயிடும். உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள், சூழ்நிலை, பொருள், இது எல்லாமே உங்களுக்கு நலம் பயப்பதற்காக செய்யப்பட்டிருக்கின்றது, சுகம் பயப்பதற்காக அல்ல. அப்போ ஒவ்வொரு நபரும் உங்களை எப்படி கம்ப்ளீஷனுக்கு எடுத்துட்டு வராரு, ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை எப்படி ரெஸ்பான்சிபிளா மாத்துது, ஒவ்வொரு பொருளும் உங்களை எப்படி வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி செலுத்துகிறது, மொத்த வாழ்க்கையோட கியரே மாறிடும். மொத்த வாழ்க்கையோட கியரே மாறிடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், மொத்த வாழ்க்கையோட கியரை மாத்துறதுக்கு ஒரே ஒரு சத்தியம், உங்களை சுற்றி இருக்கின்ற பொருட்கள், நபர்கள், வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சுகம் தருவதற்காக படைக்கப்படவில்லை, உங்களுக்கு நலம் தருவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு தெளிவோட உங்களுடைய கணவனையோ மனைவியையோ பார்த்தீங்கன்னா புரியும், ஆஹா
இவர்கள் நான் முழுமையடைவதற்காக என் வாழ்க்கையின் பாகமாக வந்திருக்கிறார்கள். நான் நலமடைவதற்காக என் வாழ்க்கையின் பாகமாக வந்திருக்கிறார்கள். சுகமடைவதற்காக அல்ல, நலமடைவதற்காக. சுகம் வேறு, நலம் வேறு. உணவுப் பொருளை கூட இது நான் சுகம் அடைவதற்காக பெருமான் படைக்கவில்லை, நலம் அடைவதற்காக படைத்திருக்கிறார். அப்ப அளவோடு தேவையானதை சரியானதை சாப்பிடுவீங்க. கண்டதையும் தின்னுட்டு வயிறு சரியில்லைன்னு கவுந்தடிச்சு படுத்திருந்தா யாருக்கு நஷ்டம்? கண்ணில் படுறதெல்லாம் திங்கிறது. ரோட்ல போறதுல பஸ்ஸுக்காரை விட்டு, கடல்ல போறதுல கப்பலை விட்டு, மீதி எல்லாத்தையும் திங்கிறது. தின்னுபிட்டு வவுறு சரியில்லைன்னு படுத்து கவுந்தடிச்சு படுத்துக்கிறது. பொருட்களோ மனிதர்களோ சூழலோ உங்களுக்கு நலம் தர படைக்கப்பட்டிருக்கிறது, சுகம் தர அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள்தான் பரமசிவம். இந்த சத்தியத்தை கேளுங்கள். இந்த உலகமாக நீங்கள் விரிந்து மலரும் பொழுது உங்களை நீங்களே பரமசிவத்துவத்தில் அனுபவிப்பதற்காகத்தான் நீங்கள் உலகமாக வாழ்க்கையாக மலர்ந்தீர்கள். அதனால உங்களை சுத்தி இருக்கிற வாழ்க்கை நீங்க தான் உங்க வாழ்க்கையா மலர்ந்தீர்கள். நீங்க உங்களுக்கு நலம் கொடுத்துக் கொள்வதற்காக, உங்களுடைய பரமசிவத்தன்மையை ரசிக்கவும் ருசிக்கவும் கொண்டாடவும் தான் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களாக, பொருட்களாக, வாழ்க்கையாக மலர்ந்து இருக்கிறீர்கள்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த தெளிவு உங்களுக்குள்ள இந்த கிளிக் ஆயிருச்சுன்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே ஆஹா கரெக்டு தானே, என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னை, என் பரமசிவத்துவத்தை, என் முழுமை நிலையை, உச்ச நிலையை உணர்வதற்காக, அனுபவிப்பதற்காகத்தான் என்னை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் என்னை செலுத்துகிறார்கள், என் நலத்தை நோக்கி செலுத்துகிறார்கள். ஆனா நான் சுகத்தை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறேன். அங்கதான் கான்ஃபிளிக்ட். உங்கள் வாழ்க்கை உங்களுடைய நலன் நோக்கியது, ஆனால் நீங்களோ உங்கள் வாழ்க்கையை சுகம் நோக்கியதாக பார்க்கிறீர்கள். பிரச்சனையே அங்கதான். நீங்க சுகம் நோக்குறீங்க, வாழ்க்கை நலம் நோக்குது. விழித்துக் கொள்ளுங்கள். நபர்களும் பொருட்களும், நபர்களும் பொருட்களும் சூழலும் சுற்றமும் சொத்தும் அனைத்துமே வாழ்க்கையில் உங்களுடைய நலம் செய்வதற்காக, உங்களுக்கு சுகம் செய்வதற்காக அல்ல. சில நேரத்தில் நலம் சார்ந்து வருகின்ற சுகம் தான் சிறந்த சுகம். நலம் சார்ந்து வரும் சுகம் ஆனந்தம். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் இதுதான். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நலம் சேர்க்க செய்யப்பட்டது, சுகம் சேர்க்க அல்ல. பல நேரத்தில் நலத்தோடு சேர்ந்த சுகம் சேரும், அது ஆனந்தம். இந்த ஒரு சத்தியத்தை வைத்து உங்களுடைய உறவுகள், சூழ்நிலை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள துவங்குங்கள். அப்ப தெரியும் என்னென்ன இன்கம்ப்ளீஷன்ஸ் உங்களுக்கு யார் யார் மேல இருக்கோ, அது எல்லாமே உங்களுடைய தவறான போக்கான நோக்கமான சுகம் சார்ந்த. உங்க எல்லாருக்குள்ளையும் இருக்கிற அந்த ராட்சசத்தன்மையான தீய சக்தி சார்ந்த ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்க. உங்களை சுற்றி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ததென்று சுகம் சார்ந்து பார்த்தால்
உங்கள் வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டதாக நினைப்பீர்கள். நலம் சார்ந்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கை உங்களை எவ்வளவு பதப்படுத்தியிருக்கிறது, மேம்படுத்தியிருக்கிறது என்று புரிந்து கொள்வீர்கள். சுகம் சார்ந்தான் நரகம் சேர்வான், நலம் சார்ந்தான் கயிலை சேர்வான். சுகம் சார நரகம், நலம் சார கயிலை. இன்னைக்கு இனிய ஒரு அருமையான இன்னொரு விருந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஜீவா அச்சகத்தினுடைய உரிமையாளர் நலமோடு உயிரோடு இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு மிகப்பெரிய ஆனந்தம். அவருடைய படமும் மற்றும் அவர் என்னோடு வாழ்ந்த காலங்களை பற்றி பகிர்ந்து கொண்ட சிறு வீடியோ குறிப்பும் கிடைத்திருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தொடர்ந்து சத்சங்கத்தில் இணைந்திருங்கள். என் பேர் ஆர் வெங்கடேசன். பிறந்தது இருக்கேன் திருவண்ணாமலை தான். வயசு 73. சாமியே எனக்கு ஒரு 40 வருஷமாக தெரியும். சாமி குடும்பம் எல்லாருமே எனக்கு தெரியும். சாமி, சாமியை அப்பா அம்மா, அவங்க பாட்டி அனுசூயா அம்மா எல்லாருமே எனக்கு தெரியும். சாமியோடைய இடத்துல முதல்ல பிரசு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு இடம் எதிர்க்க மாற்றிட்டேன். பிரதாம் சீட்டை மாற்றிட்டேன். சின்ன வயசுலேருந்தே தெரியும் சாமி படிக்கிறதுலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் படித்து அவருடைய சின்ன வயசில் பக்தி அதிகம். மற்றவங்களாம் அந்த வயசில் அந்தளவுக்கு பக்தி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்தான் பக்தியே வரும். ஆனால் சாமிக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல பக்தியாக இருப்பார். குரல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய பேசினான்னா கனின்னு கேட்கும். அவர் பாட்டிகளை படித்து அந்த லீவில் வந்தாருன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே போவேன். வெளியில் நின்று படிக்கிட்டால நின்று மலையை கும்பிட்டு கோவிலுக்கு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கேயே இருந்துட்டு ஆகிறதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போவேன். எங்கள் ப்ரெஸ்ஸுக்கும் வருவார். ப்ரெஸ்ஸில் வந்து பேசிகிட்டு இருப்பார். பைனிங்லாம் கொடுப்பாரு. பைனிங்லாம் செஞ்சு கொடுப்போம். சாமி படங்கள்லாம் முக்கியமாக அதை கேட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லாமே செய்வார். நாங்கள் பூ பல்லர்கள்லாம் பிரிண்டிங்லாம் போட்டு கொடுங்க. அந்த படம் எடுத்துகிட்டு போய் வச்சு அவர் வீட்டிலே பல்லுக்கு செய்ய அதில் வச்சு செய்வார். சாமியை அங்கே பிரசாதம் கொடுக்குவோம். கண்டிப்பாக தரேன். பிரஸ்காரியும் கூடுவார். அச்சாபீஸ்காரன் தான் கூடுவார். நான் அச்சாபீஸ் வச்சிருக்கீங்களா? அச்சாபீஸ்கார் கொடுக்குற அச்சாபீஸ்கார் உங்களுக்கு இருக்காதுன்னா அப்படின்னு சொல்ல பேர் ஜீவா அச்சகம் வச்சு நடத்திட்டுருக்கேன். அந்த அந்த பில்டிங் ஓனர் பேர் பத்ராம செட்டியார். அவர் தான் முதல்ல சின்ன வயசுலே பக்தி அதிகமாக இருந்த பார்த்துட்டு சாமியார் அல்லவா அப்படின்னு கூடுவார். அப்படி கூடும்போது சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை சாமியாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்களும் சாமியாரும் அது அவருக்கு ஒரு திருப்தி சந்தோஷம். அந்த வார்த்தையே பின்னாடி அவர் சாமியாக ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம். இது வரைக்கும் அவர் அப்படியே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டில் ஆள் இல்லை. வீட்டில் இருந்தவர் படிச்சுட்டு வந்தார். படிச்சுட்டு எங்கே படிச்சுட்டு சொல்லுங்க குடியாத்தம் ராஜகோபால் பாலிடெக்னிக் படித்தேன். படிக்கும்போது அதுக்கு முன்னாடி நல்ல மார்க் எடுத்ததுனால அங்கே அவர் ஃப்ரீயாகவே சீட்டு கிடைச்சிருக்காரு. அமௌண்ட் எதுவும் கட்டாமல் ஃப்ரீயாகவே சீட்டு கிடைச்சி படிச்சுட்டு இருந்தார். சாமி என்னன்னா கடைக்கு வந்தால் எந்த சாமி படம் அது நாங்கள் பார்த்தோம். சுற்றியும் சாமிக்கு வராது. புதுசாக சாமி படம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய நாட்டமும் பற்றி அதுதான் இல்லை. ஏற்கனவே பத்திரிகையில் வருது இல்லையா? திருமண பத்திரிகை மற்ற பத்திரிகைலாம் சாமி படம் போட்டு அந்த படத்தை வச்சு போயிடலாம். ஆர்வம் சின்ன வயசுலேருந்து சாமி பற்றியாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். மற்றவங்களாம் அது ஆர்வம் இந்த அளவுக்கு இருந்தது. பசங்க கூட இருக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு அதில் சாமி போடுறாலும் போகணும். சரி, இந்த அளவுக்கு அதிலே கவனம் செலுத்தி
சாமிக்கியோட அண்ணன் தம்பி கூட அந்த அளவுக்கு பக்தியா இருக்கு, சாமியை மட்டும்தான் பக்தியா இருக்கு. கடைக்கு வரும்போது எல்லாம் சாமியோட கொஞ்சம் புக் எல்லாம் பயன் பண்ணும்போது இந்த மிஷின் தான் கட் பண்ணேன், இதை கட் பண்ணி தான் பயணிக்க பயணிங் பண்ணி கொடுத்தேன். சாமி இந்த மிஷினும் பார்த்தாலும் ஞாபகம் இருக்குமோன்னு தெரியல, இந்த மிஷின் தான் கட் பண்ணேன். ஆழ்ந்து கேளுங்கள். வாழ்க்கையோட ஒவ்வொரு சூழலையும் நபரையும் இந்த கோணத்தோடு பார்த்தீர்களானால் இவர்கள் எனக்கு நலம் தருவதற்காக பரம்பொருள் பரமசிவம் அனுப்பியிருக்கிறார், சுகம் தருவதற்காக அல்ல. இந்த கோணத்தோடு பார்த்தீர்களானால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு நலம் ஊட்டுவார், உங்களை மேம்படுத்துவார், நீங்கள் உங்களுக்குள் திரும்பி பார்த்து மலருவதற்கான வாய்ப்பை அளிப்பார். ஆழ்ந்து கேளுங்கள். இன்றைய சத்சங்கத்தின் சாரம், பொருட்களும் நபர்களும் வாழ்க்கையும் நமக்கு நலம் கூட்டவே சுகம் கூட்ட அல்ல, நலத்தோடு சேர்ந்து சுகம் வருமானால் அது நன்று, ஏனென்றால் நலத்தோடு சேர்ந்து வரும் சுகம் ஆனந்தம். இந்த சத்தியத்தை தியானியுங்கள். ஒரு ஒரு 10 நிமிடம் எடுத்துட்டு இந்த தெளிவை உங்களோடு நீங்கள் அமர்ந்து சிந்திக்கும் பொழுது என்னென்ன உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் பொருட்கள் மேல இன்கம்ப்ளீஷன் உங்களுக்கு சுகம் தேடியதால் வந்ததுன்னு புரியுதோ அதெல்லாம் எழுதுங்களேன். அதாவது அவங்க நலம் சேர்க்க வந்தவர்கள்னு தெரியாம சுகம் சேர்க்க வந்தவர்கள்னு வாழ்க்கையை சுகம் சேர்க்க வந்தவர்கள்ன்ற போக்கோடு நீங்கள் அணுகுவதே கற்பழிப்பு முயற்சி, சீப்பான அபியூசிவ் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்க்கையோடு காதலில் மலருங்கள், நேர்மையான காதலில் மலருங்கள். வாழ்க்கையோடு நேர்மையான காதல் உணர்வோடு மலருங்கள், வாழ்க்கையை கற்பழிக்க முயற்சிக்காதீர்கள். வாழ்க்கையிலிருந்து சுகத்தை சுரண்ட நினைப்பதனால் உங்களுக்குள் ஏற்பட்ட இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த லிஸ்ட்டை போடுவோம், இந்த சின்ன ஹோம்ஒர்க் பண்ணலாம். வாழ்க்கையில பெரிய தெளிவும் மலர்ச்சியும் வரும். ராஜவித்யா குருகுலத்து யுவராஜாக்களும் யுவராணிகளும் இந்த ஹோம்ஒர்க்கை தயவு செய்து நிமிர்ந்து அமர்ந்து செய்யுங்கள். பேப்பர் பென் எடுத்துட்டு வந்து உட்காந்து இந்த ஹோம்ஒர்க்கை செய்யுங்கள். எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா இன்றைய தியானத்திற்குள் நுழைவோம். நிமிர்ந்து அமர்ந்து உயிரே மலரும் வகையிலே மகாவாக்கியத்தை ஆழ்ந்து உச்சரியுங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோகம் எனும் மகாவாக்கியத்தை ஆழ்ந்து உச்சரித்து நிமிர்ந்து அமருங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். இப்பொழுது பவர் மேனிஃபெஸ்டேஷன் சக்தி வெளிப்பாட்டு வகுப்புகளை துவங்கலாம். எல்லோரும் நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.